வெல்கம் டு தெளிவின் வழி. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு ஜனவரி 16ஆம் தேதி. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்னென்னு சொன்னால், என்னுடைய தாயாருடைய 2வது நினைவஞ்சலி. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள், இதே ஒரு 9:30 மணிக்கு, இப்போ நான் ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது மணி 9:30, இதே 9:30 மணிக்கு தான் அவங்களோட உயிர் பிரிந்தது. ஸோ இது ஏன் இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன்னா, என்னை பற்றியோ என்னுடைய தாயாரை பற்றிய பெருமை பேசுவதற்காக அல்ல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நேயர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, 10 வருஷமாக நான் வந்து என்னுடைய அன்புக்குரியவர்களுடைய மரணத்திலிருந்து என்னால் மீள முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் உன்னுடைய ஒரே ஒரு வீடியோ நான் பார்த்ததுக்கு பிறகு என்னுடைய மரணத்தை பற்றின மொத்த அண்டர்ஸ்டாண்டிங் மாறிடுச்சு. எப்படி நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்ததற்கு பின்னரும் நம்மை தொடர்பு கொள்வார்கள், நம்மை வழி நடத்துகிறார்கள் அப்படின்றத நாம் உணரும் தன்மைக்கு போகும்போது, இந்த பிரிவு என்பது எவ்வளோ பெரிய மாயை. ஒரு உடல் கிடையாது, குரல் கிடையாது, மற்றபடி அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த உணர்தல் கொடுக்கறதுன்றது வந்து இந்த மனித சமுதாயத்துக்கு செய்யும் ஒரு மாபெரும் ஒரு நற்காரியம் இது. நான் எத்தனையோ மரணம் சம்பந்தமான வீடியோஸ் போட்டிருக்கேன், ஆனால் ஒன்று ரொம்ப தனித்துவமானதுன்னு சொன்னாங்க. இதுக்கு எனக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லும்போது, இந்த நன்றியை அனைத்திற்கும் எத்தனையோ பேர் என்னை வாழ்த்திருக்கீங்க. டெய்லி நான் தூங்கி எழுந்திரிச்சா ஒரு 10 ஆசீர்வாதங்கள் இருக்கும், நீ நல்லா இருக்கணும், காட் பிளஸ் யூ, நன்றி அப்படின்னு சொல்லி. உன்னால் நான் நிம்மதியாக தூங்கினேன், உன்னோட வீடியோ பார்த்தோன்னு எனக்கு நிம்மதி பெருமூச்சு வந்துச்சு, மகிழ்ச்சி வந்துச்சு, சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு அனைத்துக்குமே ஃபவுண்டேஷன் போட்டது வந்து என்னுடைய அம்மா தான். அப்படிங்கும்போது நீங்கள் நன்றி சொல்லும்போது, நான் இந்த வீடியோ மூலமாக என்னுடைய அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். 2004 என்னுடைய இன்ஜினியரிங் காலேஜ் நான் முடித்தேன். முடித்ததுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன், நான் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கேன், என்னோடய டேலண்ட் என்ன அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்ப பிரதானமாக இருந்துச்சு. எப்படி ராமனுக்கு வந்து 16 ஆண்டுகள் வனவாசமோ, அதே மாதிரி எனக்கும் ஒரு 16 ஆண்டுகள் ஆச்சு. நான் யார், நான் என்ன பண்ணணும், எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு என்னுடைய ஆர்வம் என்ன, என்னுடைய உற்சாகம் என்ன, என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்னன்ற ஒரு கிளிம்ஸை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 16 வருஷம் ஆச்சு. அந்த ஆன்மீக தேடலில் நான் இருந்ததுனால அது ஒரு கடினமான பாதை. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி ஒரு அமெரிக்கா போய் என்னோடய குடும்பம், குழந்தைகள், என்னோடய தாய் தந்தையரை காப்பாற்றுறதுன்ற கடமை நான் பண்ணியிருக்கலாம். பட் என்னமோ தெரியல, என்னுடைய முழு தாகமும் வந்து நான் யார் அப்படின்ற கேள்விக்கு விடை தேடுவதில் தான் இருந்தது. அதுக்கு முழு முதல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணது எங்களுடைய அம்மா தான். அந்த 16 ஆண்டுகளில் எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து பெருசாக எதுவும் செய்ய முடியவில்லை. கரெக்டாக அவங்க இறக்கும்போது அப்போ தான் நான் வந்து மரணம் சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடுறேன், ஒரு 4-5 வீடியோ. எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்பு தான் மக்கள் வந்து என்னை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மாற்றம் நிகழ்கிறது எனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம், இதே ஜனவரி மாதத்தில் தான் என்னோடய சேனல் ஆரம்பித்தேன், 3 வருஷம் ஆச்சு. ஒரு 10 மாதத்துக்கு எனக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லை. பட் இந்த மரணம் சம்மந்தமான வீடியோக்கள் போட ஆரம்பித்ததுக்கு பிறகு எப்போ எனக்கு முதல் அங்கீகாரம் மக்கள்கிட்டருந்து வர ஆரம்பிக்குதோ, அங்கீகாரம் இந்த சென்ஸ் நான் மாறிவிட்டேன், மிகவும் நன்றி, எனக்கு கவுன்சிலிங் வேணும்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ, அப்படி வரும்போது என்னுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ இதில் என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் உண்டான அந்த சோல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது, என்னுடைய தாயார் என்பவர் வந்து என்னுடைய ஆன்மீக பாதையை நான் கண்டுபிடிப்பதற்கு ஒரு துணையாக இருந்து, அதற்கு என்னென்ன தேவைகள் உதவிகள் செய்யணுமோ, மாரல் சப்போர்ட் செய்யணுமோ, எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணுமோ, அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னுடைய பிறப்பின் நோக்கத்தை நோக்கி அந்த முதல் படி எடுக்கும்போது அவர்கள் அவங்களோட பூமியினோட நிர்ணயத்தை முடித்து கொண்டார்கள். அவர்களுடைய பூமியின் நிர்ணயம் முடிவதற்கும் என்னுடைய பிறப்பின் நோக்கத்தினுடைய முதல் கார்டலி எடுத்து வைக்கிறதுக்கும், அதுதான் அவங்களுடைய பிறப்பின் நோக்கம் அப்படின்னு நினைக்கிறேன், அதுதான் எனக்கும் அவங்களுக்கும் முன்னான ஒப்பந்தம்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கள் வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ வாழ்த்துக்கிறீங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்து என்னுடைய சேனல் பார்த்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பாங்க. என்னால் 1 கோடி மக்களுக்கு மேலே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. பட் அந்த அங்கீகாரமெல்லாம் வந்து எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது கிடைக்கல, அது அவங்க வந்து கேட்கல. ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து இறக்கும்போது அந்த சடலத்தை வந்து அந்த கிரிமேட்டரி இதுக்கு உள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட நெஞ்ச தொட்டு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணேன், உன்னுடைய புகழை நான் உயர்த்தாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்படி நான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு மக்களுக்கு ஒரு நற்காரியம் பண்ணுறேன்னா உன்னுடைய பேரில் தான் நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிப்பேன், அது சிவகாம சுந்தரி அப்படின்ற ஒரு நாமத்தில் இருக்கும் அப்படின்னு. பட் அந்த ட்ரஸ்ட்டெல்லாம் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்காதுன்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கண்களிலிருந்து வர்ற கண்ணீர் வந்து உங்களுடைய அன்புக்குரியவரை பிரிந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் நொறுங்கி போயிருந்தீங்க. ஆனால் அந்த கண்களில் உள்ள கண்ணீர் தடுத்து நிறுத்தப்பட்டது பார்த்தீங்களா, அதற்கு மேலான ஒரு அங்கீகாரமோ, அதற்கு மேலான ஒரு இணையான ஒரு சேவை இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். நான் எத்தனையோ ஆன்மீக சேவை கொடுத்துடலாம், எத்தனையோ உபதேசங்கள் செய்யலாம்,
ஆன்மீக கதைகள் சொல்லலாம், மோட்டிவேட் பண்ணலாம். ஆனால் கண்களில் வர்ற கண்ணீர் தானாக வந்து நான் சொல்லும் வார்த்தையில் நிற்கிது, உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி பெருமூச்சு வருதுன்னா அதுக்கு பியோர் சேனலிங் ரொம்ப தேவை. என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் அந்த விண்ணுலகிலிருந்து எனக்கு அந்த ஞானத்தை அருளும் அந்த உயர்பணிமான தெய்வங்களுடைய தொடர்பை பெறுவதற்கு நான் ஆயத்தமாகி என்னை தயார்படுத்திக்கிறதுக்கு மண்ணுலகில் இருந்த என்னுடைய அம்மா தான் வந்து அதற்கு களமிட்டார்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அனைத்து புகழும் வந்து அவங்களுக்கு தான். எனக்கிட்ட நிறைய பேர் கூட கேட்டிருக்காங்க, சார் உங்கள் பேர் கூட நின்று சொல்கிறதில்ல நீங்கன்னு சொல்லி. என்னுடைய பெயர் ராஜா ரகுராமன், நீங்கள் ரகுன்னு கூப்பிடலாம். எப்படி அந்த ராமனுக்கு ஒரு 16 ஆண்டுகளோ வனவாசம், அதே மாதிரி எனக்கும் ஒரு 16 ஆண்டுகள். பட் அதை வனவாசம்னு நான் சொல்கிறத விட என்னுடைய பிறப்பின் நோக்கத்திற்குண்டான பாதை அப்படி இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். மேலும் பல லட்சம் மக்கள் வந்து இந்த மரணம் சம்பந்தமான வீடியோக்களில் பலனடைவார்கள், மாற்றமடைவார்கள், கம்ப்ளீட்டாக லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அவங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு நிறையா கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போவும் என்னுடைய உயர் மனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீ உன்னுடைய அந்த மனிதர்களை மட்டும் நீ வந்து ஹீல் பண்ணல, அந்த ஆன்மாக்களையும் சேர்த்து தான் ஹீல் பண்ணுற நீ. காரணம், உன்னுடைய சேனலை பயன்படுத்தி அவர்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு அவங்க வந்து அந்த மெசேஜ் கொடுத்து அவர்கள் ஆறுதல் அடையும் போது, மனிதர்கள் மட்டுமே, அந்த அன்புக்குரியவர்களை பிரிந்த மனிதர்கள் மட்டுமே ஆறுதல் அடைகிறதில்ல, அந்த ஆன்மாவும் நிம்மதி அடைகின்றது, அந்த ஆன்மாவும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகிறது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஸோ எனக்கு வந்து யாருடைய ஆசீர்வாதம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம், உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு பூர்ணமாக நிறைஞ்சிருக்குதுன்றது மட்டும் சத்தியம். என்னுடைய அன்மாவினுடைய வழிகாட்டுதல், மற்றபடி அஃப்கோர்ஸ் ஐ எம் ஆல்வேஸ் பிளஸ்ட், பட் உங்கள் அன்புக்குரியவர்களுடைய ஆசீர்வாதம் என்பது எனக்கு மிகுந்து இருக்கின்றது என்பதை மட்டும் நான் 100% சொல்லிக்குவேன் விரும்புகிறேன். இந்த என்னுடைய ஆன்மீக பயணத்தில் இது ஒரு முதல் ஸ்டெப். இந்த மரணம் சம்பந்தமாக நான் எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழ்த்தணும், அதே மாதிரி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. ஒரு மனிதன் வாழும்போது அவனுடைய வாழும் கலை, எப்படி வாழ்க்கை வாழணும், எப்படி தன் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி அவன் செல்ல வேண்டும் அப்படிங்கிற பாடத்தையெல்லாம் வந்து நான் மக்களிடம் நேராக சென்று நான் வந்து அதை கற்றுவிக்க தரும் ஒரு ஆன்மீகவாதியாக மாறணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு முழுமையான ஒரு சப்போர்ட் மக்களிடமிருந்து வரும்போது, உங்கள் மாற்றத்திலிருந்து வரும்போது, என்னுடைய தொழிலை நான் முழுவதுமாக நிறுத்திக்கொண்டு என்னோடய முழு நேர ஆன்மீகவாதியாக நான் அன்றைக்கி மாறுவேன். அப்போது இன்னும் வந்து நிறைய மக்கள் பலனடைவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோடு சேர்ந்தும் நீங்களும் என்னுடைய அம்மாவினுடைய ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தியுங்கள் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அவர்கள் சாந்தி அடைவார்கள், நீங்கள் சாந்தி அடைவை பார்த்து அவங்களும் சாந்தி அடைவாங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய வாழ்த்துக்கள் மிகவும் பொன்னானவை. உங்களோட சேர்ந்து நானும் என் தாயாருக்கும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் நான் வந்து என்னோடய லவ் வைப்ரேஷனை அனுப்புகிறேன், என்னுடைய ஹீலிங் எனர்ஜியை நான் அனுப்புகிறேன். என்னோடய அம்மாவும் சரி, உங்களுடைய அன்புக்குரியவர்களும் சரி, சாந்தி அடையட்டும், அவர்கள் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கட்டும். அதோடு சேர்ந்து நீங்களும் உங்களோட வாழ்க்கையை உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய துணையோடு, அவர்களோட வழிகாட்டுதலோடு ஒரு புது மனுஷனாக மாற்றுறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நிச்சயம் உங்களுக்குள்ள அந்த சக்தி இருக்குது, அதை தெளிவின் வழி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், உங்களை அழகாக கைட் பண்ணும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த 2 ஆண்டு நினைவு அஞ்சலியை வந்து ஒரு எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் செலுத்தும் ஒரு காணிக்கை, ஒரு நன்றி கடன் அப்படின்னு நான் உங்கள் சார்பில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் வந்து அடையிற சந்தோஷம் என்பது வந்து எனக்கு அளப்பரிய சந்தோஷத்தை கொடுக்கின்றது. ஏன்னா நம்மளால் ஒருத்தங்களுக்கு வாழ்க்கை மாறுது அப்படின்னு நினைக்கும்போது அவர்களால் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து மீண்டு வர முடியாமல் கம்ப்ளீட்டாக நொறுங்கி போயிருந்த நிலையிலிருந்து முழுவதுமாக அவங்க வந்து புதுசாக மாறுறாங்கங்கும்போது அது வந்து அதற்கு ஈடு இணையான சேவை எதுவுமே கிடையாது. உபதேசம் பண்ணிடலாம், நிறையா தத்துவங்கள் பேசலாம். ஒருவர் உருக்குலைந்த நிலையில் இருக்கிற வந்து தூக்கி நிமித்துறதுன்றது வந்து அது உண்மையிலேயே ஆன்மீகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு இது. அதுக்கு நான் வந்து பட்டை போட்டுக்கல, ட்ரெஸ் போட்டுக்கல, என்னை சாமியாரனு காமிச்சிக்கல, குருவேசரனும் என் காலில் உழுன்னு சொல்ல, என் பேரனு கூட நான் விளம்பரப்படுத்திக்கல. ஆனால் என்னுடைய மெசேஜ் மட்டுமே அத்தனை வேலைகளையும் செஞ்சது அப்படிங்கும்போது, தொடர்ந்து நான் என்னை பற்றிய ஒரு புகழுரையை வந்து நான் இனி பரப்பப்போவதும் கிடையாது. என்னுடைய மெசேஜே பேசும், இட் வில் ஸ்பீக் ஃபார் இட்ஸ் ஓன் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய மனம் நிறைவடைகின்றது. இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ண ப்ராமிஸில் ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்னும் பல படிகள் நான் உயர்ந்து செல்வேன் என்ற உறுதியும் எனக்கு இருக்கின்றது, அதனுடைய முனைப்பும் இருக்கின்றது. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு என்னுடைய அன்பான என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ ரிமைன் இன் யுவர் எக்ஸைட்மெண்ட், உற்சாகமாக இருங்க. இந்த கணத்தில் உங்களுடைய கவனம் உற்சாகமாக இருக்குதா இல்லையா, இல்லை வேறு எதில் இருக்குதுன்றதை மட்டும் கவனம் செலுத்துங்கள். உற்சாகத்தை நோக்கி திரும்புங்கள், உங்கள் வாழ்க்கை மாறியே தீரும். நீங்கள் எந்த நபரை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் சந்திக்க வேண்டுமோ அதை நிச்சயம் சந்தித்தே தீர்வீர்கள். இது ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ் இது எல்லாத்திற்கும் தாண்டி இது பிரபஞ்ச விதிக்குட்பட்டது, என்னுடைய ஆன்மீகம், சரிங்களா? அதனால்
பி ஹாப்பி, ரிமைன் இன் யுவர் பிளஸ், சரிங்களா? கிரியேட் யுவர் ஓன் பிளஸ். உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுக்குள் உருவாக்குங்கள். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க நன்றி.